ஆக்சுவலாக லிட்டரலாக கவுண்டமணி சாருடைய மெத்தடை தான் அஜித் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக அசோக் செல்வன் அஜித் ஆயிடுவாரு அப்படின்னா சத்தியமா ஆகவே ஆக மாட்டாரு. அஜித் வந்து சொல்ற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போல்டு அப்படி பேசினாரு. அதுக்கேத்தாப்புல அவருக்கு வந்து ஹிட்டு வருது. ஹிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஒரு ரேஞ்சில் ஒவ்வொரு இடத்துலயும் அடிபட்டு அவர் வந்திருக்காரு. அசோக் செல்வன் அப்படி என்ன அடிபட்டுட்டாரு. ஸோ சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் நாம வளரணும் அப்படின்னா சில விஷயங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். இங்கே அசோக் செல்வன் விட்டு கொடுக்காது தான் பிரச்சனை. யோகி பாபு வந்து தாமதமாக வந்தார், கடுப்பான யோகி பாபு, யோகி பாபுக்கு இவ்வளவு தலைக்கணமா, யோகி பாபு நீ இப்பதான் வளர ஆரம்பிக்கிற அதுக்குள்ள உனக்கு இதுவா, அப்புறம் அவர் பாடி ஷேவிங், இதெல்லாம் தேவையே கிடையாது. வணக்கம். வணக்கம் ஜெய். அசோக் செல்வன் வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு வரமாட்டேங்கிறாருன்னு ஒரு பிரச்சனை. ரீசெண்டாக ஒரு படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பேசுகிறாங்க, படம் நடித்தார், சம்பளம்லாம் வாங்கினார், நான் ப்ரமோஷனுக்கு கூப்பிட்றேன், இதோ அதோ இதோ அதோன்னு சொல்லி அலக்கழிக்கிறார் அப்படின்னு. அவர் என்ன அவ்வளோ பெரிய ஹீரோ ஆகிட்டாரா? ஏதோ பெரிய ஹீரோக்களை சொன்னாலும் பரவாயில்ல, சினிமாவில் என்ன இந்த மாதிரி ஹீரோக்கள் கூட இப்படி பண்ணுறாங்களே, என்ன இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன திருத்தம், ஹீரோ மட்டும் வரல, ஹீரோயினும் சேர்ந்துமே வரல. ஸோ இவங்கெல்லாம் ப்ரொமோஷன்ஸ்க்கு வரல அப்படிங்கிறதுக்கு வந்து அடிப்படையாக ஒரு காரணம் நம்ம பார்க்குறது என்னென்னா, அசோக் செல்வன் தரப்புலேருந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா, அவருக்கு ஒரு பேமெண்ட் பெண்டிங்கில் இருந்திருக்கு. அந்த பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பேமெண்ட் வந்து தயாரிப்பாளர் தரப்புலேருந்து கொடுக்கல. ஸோ தயாரிப்பாளர் தரப்புலேருந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுனால தான் இது அவாய்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சே அடிபடுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவர் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்காரு, நல்ல நல்ல படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் இது தேவையா? கல்யாணம் முடிச்ச நேரம் சரி, இல்லை எவ்வளோ பேசிட போகிறாங்க அப்புறம், அதுக்காகவாவது இவர் வந்து இது அவாய்ட் பண்ணிட்டு வந்திருந்துருக்கலாமோ அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இதில் இன்னொரு விஷயமா பார்க்குறது என்னென்னா, அசோக் செல்வன் மட்டும் இல்லை, நிறைய ஹீரோக்கள் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்குன்னு எங்கேயுமே வரது இல்லையில்ல. ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம ஏன் பேசுறது இல்லை? சில இடங்களில் வந்து முக்கியமான செலிபிரிட்டிஸையுமே கூப்பிட்றது கூட கிடையாது இல்லையா? ஸோ இது வந்து டூ சைட் ஆஃப் த காயினாக தான் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எடுத்த உடனே நம்ம அசோக் செல்வன் வரல அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒர்த்லெஸ். ஏன்னா அங்கே ஹீரோயினும் வரல, பட் ஹீரோயினை யாருக்கும் தெரியாது. ஸோ ஹீரோயினை யாருக்கும் தெரியாது அப்படின்போது அவங்க வந்தால் என்ன, வராட்டினா என்ன? அசோக் செல்வன் தானே அங்கே வேல்யூ ஆஃப் தி இது, அப்போது அவர் வரல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அல்டிமேட்டாக ஒரு பிரச்சனையாக வந்து முன்வைக்கப்படுது. அதுக்கு காரணம் ஒரு வேலிடான ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஆர்கே செல்வமணி பேசின விஷயங்கள் வந்து ரொம்பவே ஏற்புடையதான ஒரு விஷயங்கள். அதாவது ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுறது அவங்க தான், அடுத்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு. இன்றைய தேதிக்கு 2 கோடி ரூபா வாங்குற அசோக் செல்வன் இப்படி படத்தில் உங்களுக்குள்ளே என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பட ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும் உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள்லாம் கூட இனிமேல் வந்து ஒரு படத்துடைய ப்ரமோஷன்ஸுக்கு கட்டாயம் இந்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வேலிடான பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த கே ராஜன் பேசியிருக்காங்க, இதெல்லாம் விட்டுருங்க, சும்மா ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றதுக்காக எனக்கு தேவை ஒன்று பேசுவாங்க, நீ மனுஷனா அதுவா இதுவா அதெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் ஆர்கே செல்வமணி சார் பேசியிருக்காரு இல்லையா, இது வேலிடான பாயிண்ட்டு. ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 80% ஆஃப் அந்த சேலரி ஹைக்கு எல்லாமே வந்து ஹீரோ தான் டிசைட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ஸ்டோரி, ப்ரொடியூசர்ஸ், இது எல்லாத்தையுமே அடுத்து வந்து அடுத்த லெவல் ஆஃப் எலிவேஷனுக்கே அவங்களுக்கு வந்து அந்த படம் தான் டிசைட் பண்ண போகுது. முரண்பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பமாக சேர்ந்து வளர்கிற ஒரு விஷயம். இதில் வந்து அசோக் செல்வன் வராமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஆனால் அவருக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கா இப்போ உண்மையிலேயே? இந்த மாதிரி சமீப காலங்களில் அவருடைய படங்கள் கொஞ்சம் ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ போர் தொழில் நல்லா போச்சு, அதுக்கு முன்னாடி வந்த 2 படங்களும் நல்லாவே தான் போச்சு. ஸோ இப்போ கீர்த்தி பாண்டியனோட அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு அந்த லேடி ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவருக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. படம் வந்து ஓமை கடவுளே இல்லையா, அதுக்கப்புறமே வந்து அவருடைய படங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ரீச் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. மினிமம் கேரண்டியாக அந்த படம் வந்து ஒரு லெவலில் இருக்க தான் செய்யுது. ஸோ அசோக் செல்வனுமே வளர்ந்துக்கிட்டு வராரு, அவருமே வந்து நல்ல கதைகள் எல்லாமே தேட்டு வளர்ந்துக்கிட்டு தான் வராரு. பட் எங்கள் சைட்லேயும் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டது வரைக்கும் அவர் வந்து அவர் எப்படின்னா அடுத்த தனுஷ் மாதிரி மேடை நாடக நடிகர், அதாவது மேடையில் வந்து தனுஷ் வந்து ஒரு நடிப்பு நடிப்பார் இல்லையா, சார் இப்படி சார் அப்படி சார் எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாம் அவன் செயல் யாரோட அரிசி யாருக்குள்ள வருது, இந்த மாதிரி தான் இவருமே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து தன்னுடைய நடிப்பு தன்மையை வந்து அங்கே காட்டுறாருனோ. ஆனால் இங்கே தயாரிப்பாளர் தரப்புலையும் மற்றவங்ககிட்ட பேசும்போதும் அவருடைய வே ஆஃப் அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துச்சு. ஆனால் என்ன, இது சினிமா, இங்கே எந்த குதிரை ஜெயிக்குமோ அந்த குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க. ஸோ இது இப்போதைக்கு ஜெயிக்கிற குதிரைன்னு இதுக்கு மேலே வந்து பந்தயம் கட்டுறாங்க. ஸோ கட்டும்போது வந்து அதுக்கேற்றாப்புல அவங்க ஓடுறாங்க. இப்போ அசோக் செல்வனோட ஒரு வீடியோ பார்க்கும்போது அதில் யாரோ கமெண்ட் பண்ணியிருக்கார், அவர் அசோக் செல்வன் ஃபேனா என்னன்னு தெரில, என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து அசோக் செல்வன் வந்து அஜித்தோட ஃபேனு, இனிமேல் அவரும் வந்து
அஜித் மாதிரி இனிமேல் எந்த ஆடியோ லான்ச்சுக்கோ ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கோ வரமாட்டாரு, இவர் தான் தமிழ் சினிமாவோட அடுத்த தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது அவர் மேபி அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேனாக கூட இருந்துட்டு போட்டோமே. அஜித் வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே கட் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு கோபம் இருந்துச்சு. கோபம் இல்லாமலாம் கிடையாது, கோபம் இருந்துச்சு. ஆனால் அஜித் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் வந்து ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிசைட் பண்ணிவிட்டு வந்ததுக்கு முன்னாடியே வந்து ரசிகர் மன்றங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கலைச்சிட்டார். நான் வந்து ஒரு நடிகன், என் தொழில் நடிப்பதே, நான் நடிக்கிறேன், அதுக்கு உண்டான சம்பளத்தை வாங்குகிறேன், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலை பாருங்கள், கிளியராக சொல்லிட்டாரா? இப்போ அதுக்கடுத்து அவர் ஏன் அந்த படத்தை வந்து ப்ரொபகண்டா பண்ணணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும், பேசணும்? நம்ம முன்னாடியே கவுண்டர் மணியை பற்றி பேசியிருக்கோம். ஸோ என் தொழில் நடிக்கிறது, இனி மக்கள் வந்து திரையில் வந்து பார்க்கட்டும், நேரில் வந்து பார்த்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து அவருடைய மெச்சூரிட்டியை காமிக்குது, அதனால் அவர் வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணல. இப்போ ரீசெண்டாக அஜித்துடைய படங்களுக்குன்னு பெரிய ப்ரொமோஷன்ஸ்னு சொல்லிட்டு டீம் கூட வரது கிடையாது. ஈவன் அந்த படம் பண்ணும்போதே அந்த அக்ரிமெண்ட்டையும் அவங்க அப்படி தான் கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் ப்ரொமோஷன்ஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ இப்போது உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், அது பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஈவன் போனி கபூர் படத்துலேயே வந்து அவர் ஒன்றும் ப்ரொமோஷன்ஸுக்கு அப்படின்லாம் தனியாக எதுவுமே பண்ணவே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக படம் நடிக்கிறாரு, படம் ரிலீஸ் ஆகுது, அதோடு முடிச்சு போச்சு இல்லையா? ஆக்சுவலாக லிட்டரலாக கவுண்டர் மணி சாரோடைய மெத்தடை தான் அஜித் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக அசோக் செல்வன் அஜித் ஆயிடுவார் அப்படின்னா சத்தியமாக ஆகவே ஆக மாட்டார். ஏங்க அஜித் வந்து நான் சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போல்டு அப்படி பேசினார். அதுக்கேற்றாப்புல அவருக்கு வந்து ஹிட்டு வருது. ஹிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஒரு ரேஞ்சில் ஒவ்வொரு இடத்துலையும் அடிபட்டு அவர் வந்திருக்காரு. அசோக் செல்வன் அப்படி என்ன அடிபட்டுட்டார்? அவர் வந்து இதுக்கு வரலை. இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை, ரொம்ப சாதாரண ஒரு பிரச்சனை. பணம் கொடுக்கல, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை. ஒரு ப்ரொடியூசராக வந்து அவருடைய ஆதங்கத்தை கொடுக்குறாரு. சரி, ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு விவசாயம் மாதிரி தான், கடைசியாக எல்லாம் விளைஞ்சு நிற்கிறதுல அப்படி முட்டி நிற்கும்போது அதை அறுவடை செய்யணும் அப்படின்போது பணம் இல்லை அப்படின்னும்போது யார்ட்டையாவது கடனை வாங்கி உடனே வாங்கி அதை அறுவடை செஞ்சு வர லாபத்தை கடனை கொடுக்குன்னு தான் நினைப்பாங்க. இது தயாரி போல நினைப்பார். அசோக் செல்வன் என்னென்னா வளர்ந்து வரும் நடிகர், அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவர் கொடுத்துருக்கணும். ஆனால் பட்ட ரஜினிகாந்த் வந்து ஏவிஎம் படத்துக்கு சிவாஜி படத்துக்கு வெறும் 1000 ரூபாய் வாங்கி தான் நடித்தார். உங்களால் எப்போ கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு தானே சொல்லி முடித்தாங்க. அப்படிப்பட்ட ரஜினி அவர் நினச்சிருந்தாருன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கலாம், மேபி அதை நட்பின் அடையாளம் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நடிகர்கள் இருக்காங்களே, விஜய் சேதுபதி எடுத்துக்கோங்க. எத்தனை படத்தில் வந்து விஜய் சேதுபதி நட்புக்காக ரோல் பண்ணியிருக்காரு? ஒன்றும் இல்லை, கடைசியில் பிரியாணின்னு ஒரு படம், எத்தனை பேர் தெரிந்து இல்லை, கடைசியில் பிரியாணிங்கிற ஒரு படத்துக்கு அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ரோலே தேவையில்லை. படம் பார்க்குறாரு, பிடிச்சி போச்சு, இந்த படம் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா அப்படின்றதுக்காக அவராக வாலண்டியராக வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. வாலண்டியராக ஒரு கடைசியாக ஒரு ஷாட் வர்றாரு, ஏன்னா அந்த படம் வந்து நல்லா இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் நாம் வளரணும் அப்படின்னா சில விஷயங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். இங்கே அசோக் செல்வன் விட்டு கொடுக்காது தான் பிரச்சனை. அதே நேரத்தில் இப்போ நம்ம யோகி பாபு பற்றியும் ஒரு லாஸ்ட்ல ஒரு வருது, ஒரு ப்ரெஸ் மீட் ஏதோ வர்றாரு. ஆமாம், அங்கே ஏதோ சின்ன சலசலப்பு ஏற்படுது. யூடியூப் தம்ப்நெயிலெலாம் யோகி பாபு ஃபோட்டோ வச்சு வெளியில் வா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தம்ப்நெயில் பார்க்க முடியுது. என்ன நடந்துச்சாங்க? அது ஒன்றும் இல்லை, அவரோட ப்ரெஸ் மீட் தான். ப்ரெஸ் மீட்டுக்கு அவர் வந்து 3 மணி நேரம் தாமதமாக வந்தார். ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பத்திரிகைக்காரங்க கேட்கும்போது நான் வந்து வேறு ஒரு ஷூட்டிங்கில் பெர்மிஷன் போட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் காரசாரமாக பேசியிருக்காரு. இதுதான் நடந்த ஒரு விஷயம். ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, யோகி பாபுக்கு கால் ஷீட் ப்ராப்ளம் இருக்குது. அவர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கார், அவருக்கு டேட்ஸ் பிரச்சனை. ஆனால் யோகி பாபுக்கிட்ட கேட்காமலாம் வந்து அந்த ப்ரெஸ் மீட் வச்சுருப்பாங்க படக்குழுவினர். அப்போ யோகி பாபு வந்து இன்னும் என்ன பண்ணியிருந்துருக்கணும், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கு நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்குது சார், ஸோ என்னோடய போர்ஷன்ஸை நீங்கள் மதிய வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்துருக்கணும். அவர் கேட்கல, இல்லை இந்த சைடு வராரு அப்படின்னு சொல்லும்போது. இப்போ 3 மணி நேரம் டிலே பண்ணி வராருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது பத்திரிகைக்காரவங்க வந்து 3 மணி நேரம் டிலே பண்ணி உட்காந்துருக்காங்கன்னா அது வந்து அவர் கொடுத்துருக்க மரியாதையாக தான் நான் பார்க்குறேன். உட்காரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எதுக்கு வந்து உட்காரணும்? ஒரு எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கணும், பத்திரிகையாளர்களுக்கு எங்களுக்கு செய்தி வேணும், அதனால உட்காந்துருக்காங்க, எழுதுகிற போகிறாங்க. 3 மணி நேரம் வந்து உட்காந்துருக்காங்கன்னா அது யோகி பாபு மேலே வச்சிருக்க மரியாதை. அந்த மரியாதைக்கு வந்து அவர் வந்து காட்டமாக பேசணுங்கிற அவசியம் இல்லை. கேட்டேன்னா வந்த உடனே மன்னிப்பு கிட்டங்களேன்னு. இப்போ ஒரு மன்னிப்பு, இந்த ரமணா படம் மன்னிப்பு ஒரு சாரிங்கிற வார்த்தை எல்லாத்தையுமே தீர்த்துருமா? ஒரு நீங்கள் ரீசன் ஆயிரம் சொல்லிட்டு போங்க. இப்போ அதே மாதிரியே வந்து இப்போ நடக்கிற இடத்துல ஒருவேளை அவர் வர்றது டிலே ஆகுதுன்னா அங்கே இன்னொரு அனுமதியும் இருக்குது. டியூ டு அன்அவாய்டபுள் ரீசன்ஸ் த ப்ரெஸ் மீட் வில் பி கேன்சல்ட் ஆர் போஸ்ட்பான் டு சம்மர் அப்படின்னு டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஈவன் வந்து ஒரு 1.5 நேரத்துக்கு முன்னாடி அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே கூட, அவங்க வந்திருந்தாலுமே கூட அந்த ஒரு 3 மணி நேரத்துக்கு வேறு டைம் ஏதாவது வேறு ஒரு வேலைக்கு ஸ்பெண்ட் பண்ணிடலாம்.
இப்போ அதுவும் போச்சுல்ல, இப்போ இதுவும் போச்சுல, இப்போ இது யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? யோகி பாபு. அப்போ யோகி பாபு வந்து திட்டத்தான் செய்வாங்க. திரும்ப சொல்லி இப்போ அசோக் செல்வன் மேட்ரு தான், யோகி பாபுக்கும். யோகி பாபு வளர்ந்துக்கிட்டு வராரு, யோகி பாபுக்கு எல்லா படங்களும் வருது, அவருக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து கால்ஷீட் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அவர் வந்து ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஆடியோ லஞ்சில் வந்து உட்காந்து மெனக்கெட்டு பேசணும், அது ஏன் டிலே பண்ணி பேசணும்? இப்போ யாருக்கு கிட்ட பேர்? யோகி பாபுவோட ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி இப்போ இந்த மாதிரி ஒரு கால்ஷீட்டே பிரச்சனை எல்லா படத்தோட எல்லா படங்கள்லையுமே இருக்கார் யோகி பாபு. நம்ம அவர் இல்லாத படங்களே இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். அவர் ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி, அவர் சம்பளம் வாங்குறது, அவர் வந்து அங்கே சினிமாக்குள்ளே ஏன்னா வெளியிலே இவர் இவ்வளோ பண்ணுறாரு, அப்போ டேரக்டர்ஸையோ தயாரிப்பாளர்களையோ சக நடிகர்களையோ எப்படி ட்ரீட் பண்ணுவார்ன்ற ஒரு க்வெஸ்சனும் வருது. நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும், யோகி பாபுவோ நமக்கு நடிகராக தான் தெரியும். லொல்லு சபாவில் யோகி பாபு வந்து ஒன்றாவத்த ரைட்டர், அவரோட கரியரை அங்கே சினிமாவில் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு லொல்லு இது லொல்லு சபாவில் உட்காந்து எழுதுறாரு ரைட்டராக. அங்கேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி தான் அவர் மேலே வராரு. அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவருக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குது, அது பாடி ஷேமிங் அவருக்கு ஐடென்டிட்டி கொடுக்குது, அதுக்கப்புறம் அந்த பாடி ஷேமிங்கே அவருக்கு ஒரு கேரக்டரோட க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அடிப்படையில் அவர் வந்து ஒரு டேரக்டர். ஸோ படத்தில் எங்கே எடுத்தாலுமே கூட அவர் வந்து நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சைலண்ட்டாகவே தான் இருக்காராம். இண்டஸ்ட்ரியில் போனால் அந்த அது என்ன இது என்ன மூக்கு நுழைக்கிறது, ஏய் இந்த கதையை எப்படி மாற்று, அந்த கதையை அப்படி மாற்று அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி யோகி பாபு இப்போ ஒரு படத்துக்குலாம் 4.5 கோடி சம்பளம் வர அவங்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு ஏன்னா படங்கள் மினிமம் கேரண்டி. இப்போ ரீசெண்டாக ராதாமனோட அந்த சட்னி சாம்பார்லாம் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார், அவருக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். இது இவங்களுடைய அந்த வளர்ந்து வரும் நடிகர்கள் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையே தான் சார், இந்த ஆட்டிடியூடு தான். இவங்க ஒன்ஸ் வளரும்போது வந்து அது வரைக்கும் பணிவாக ஹம்பிளாக அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசுறது, கொஞ்சம் வளர்ந்த உடனே வந்து எனக்கு அவன் சம்பளம் பாய்க்கு, சம்பளம் பாய்க்கு யார் யார் கொடுக்காம இருக்கா, ஊர் உலகத்தில் இல்லாத கடனா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போங்களேன், இப்போ என்ன பிரச்சனை? இப்போ யோகி பாபு 3 மணி நேரம் லேட்டாக வந்துட்டார்ல, லேட்டாக நான் தான் முன்னாடி மன்னிப்பு கிடையாது, என்ன வார்த்தை? என்ன மன்னிச்சிருக்கேன் தெரியாமல் இது பண்ணிட்டேன். ரோபோசங்கர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார். 2-3 வீடியோ பேசினதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் அப்பப்போ கேள்வி கேட்டதுக்கப்புறம் ரோபோசங்கர் பேசுகிறதுக்கே யோசிக்கிறார். காரணம் என்னென்னா, ஒரு 200 பத்திரிகையாளர்கள் உட்காந்துருக்காங்க, 200 பேர் எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக க்வெஸ்சன் கேட்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்க எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம், அது அவங்களுடைய பத்திரிகை நியாய நீதி. இவங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இவங்களோட, அதே மாதிரி வாயை பிடுங்க தான் பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இவர் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு தான் வரணும். இல்லையா ப்ரெஸ் மீட்டில் வந்து கேள்வி கேட்கறது அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அவங்க தகவலை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. இப்போ 3 மணி நேரம் தாமதம், ஒரு படத்தில் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க வரும்போது அந்த படத்தோட பிரச்சனை இது எங்கே தெரியுமா அஃபெக்ட் ஆகும், அடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். யோகி பாபு வந்து தாமதமாக வந்தார், கடுப்பான யோகி பாபு, யோகி பாபுக்கு இவ்வளவு தலைக்கணமா, யோகி பாபு நீ இப்போ தான் வளர ஆரம்பிக்கிற அதுக்குள்ளே உனக்கு இதுவா, அப்புறம் அவர் பாடி ஷேமிங், இதெல்லாம் தேவையே கிடையாது. அழகாக வந்தாரா முடிச்சாரா போனாரான்னு போய்கிட்டே இருந்திருக்கலாம், அவராக அதுக்கு எடுத்துக்கிட்டார். நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க, அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுவோம். நன்றி. நன்றி.